அனைவருக்கும் வணக்கம். பனி உருகுவதில்லை அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின உங்கள் கருத்துக்களையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ மெசேஜஸ் மூலமாகவோ, இல்லை கதையோசை 2019@gmail.com அப்படிங்கிற இமெயில் மூலமாகவோ, இல்லைனா எங்களோட இணையதளம் kathaiosai.com காண்டாக்ட் ஃபார்ம் மூலமாகவோ எப்படியாவது உங்களோட கருத்துக்களை எனக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா இது ஒரு புது முயற்சி. கல்கி, புதுமை பித்தன், லாசாரா, கூப்பாரா, அதுக்கப்புறமா நான் பார்த்த சாரதி பண்ணோம். ஆனால் அருண்மொழி நங்கையோட கட்டுரை தொகுப்பு ஒரு புது முயற்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்கக்கிட்ட முறையாக அப்ரூவல் வாங்கி பண்ண ஒரு ஆடியோ புக் இது. உங்களோட கருத்துக்கள் எனக்கு அடுத்தடுத்து என்ன பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்க. 3 வருஷத்தை தாண்டி நாம் கதை ஓசையில் பயணிச்சுட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட அன்பும் ஆதரவும் தான் காரணம். அதனால் இந்த பதிவில் நான் ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கதை ஓசையை பற்றி உங்கள் நண்பர்கள்கிட்டேயோ உறவினர்கள்கிட்டேயோ பகிர்ந்துக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை பகிர்ந்து கொஞ்ச நாள் ஆகியிருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்களோட ஓரிரண்டு வார்த்தைகளோடு சேர்த்து கதை ஓசையை பற்றி அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து 150 மணி நேரம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒலி புத்தகங்கள் இப்போ கதை ஓசையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 2 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் கூட கதை ஓசை இன்னும் பல பேரை போய் சேரும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ண வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் kathaiosai.com. அது மூலமாக அவங்க விரும்புகிற ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க கதை ஓசையை கேட்க முடியும். அது யூடியூபாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், எதுவாக வேணா இருக்கலாம். வழக்கம் போல் இது ஒரு நன்றி பதிவு தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பித்தது தான் கதையோசை. நல்ல ஒலி புத்தகங்கள் இல்லை, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படி ஆரம்பித்தது தான். ஒரு வாசகர் டொனேஷன் ஆப்ஷன் கேட்டதுனால டொனேஷன் ஆப்ஷனை நம்ம கதையோசை வெப்சைட்டில் எனேபிள் பண்ணோம். ஆனால் அதுக்கு இவ்வளோ பேர் டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு தடவையும் யாராவது டொனேட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளோட முயற்சியை எங்கேயோ இருக்கிறவங்க ஒருத்தங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசால் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னால் குறைந்தபட்சம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பேரை இங்கே படித்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான். அதனால் இதோ அவங்க பேர்கள்: அபிலாஷ் ஜெயக்குமார், சுபத்ரா செல்வராஜ், சரவணன் சண்முகசுந்தரம், ரே எம் சுந்தர், பார்த்திபன், விஜய் முரளிதரன், அகிலன், வசந்த் ராஜா, ரங்கநாதன் வி, சுவாசினி, ராஜாங்கம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கதையோசைக்கு மாசம் patreon.com இணையதளம் மூலமாக ஆதரவு அளிச்சுட்டு வர ரணதீரன், விஜயகுமார், லக்ஷ்மிகாந்தன் ஐயாக்கண்ணு, உங்கள் எல்லாருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து கதையோசையில் பதிவிட்டு வர எல்லா கதைகளையும் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நடுவில் ஒரு வாரம் பிரேக் எடுக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் பொன்னியின் செல்வனை வந்து மறுபடியும் போட போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பொன்னியின் செல்வனை வந்து கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப அடியில் போயிடுச்சு, உங்களோட எபிசோடை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாட்காஸ்ட்டில் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுனால அதை வந்து திரும்ப வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணி புதுசாக கதையோசை கேட்க வரவங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறோம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இதை வந்து ரீபோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம சில சிறுகதைகள் கேட்க போகிறோம். கல்கியோடது, கூப்பாராவோடது, ஜெயமோகன் அவர்களோடது. அந்த சிறுகதைகள் கேட்டு முடித்ததுக்கப்புறமா நான் என்ன மாதிரி நாவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளால் காப்பிரைட் ஃப்ரீ கான்டென்ட் மாத்திரம்தான் பண்ண முடியும், இல்லைனா எழுத்தாளரோட பர்மிஷன் வேணும். எழுத்தாளரோட பர்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த மனசில் வச்சுக்கிட்டு கல்கியோடதோ, இல்லை லாசாராவோடதோ, இல்லை பிற எழுத்தாளர்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட எழுத்தாளர்களோட நல்ல நாவல்கள், உங்களுக்கு பிடிச்ச நாவல்கள், நீங்கள் படிக்கணும்னு நினச்ச நாவல்கள், இதை எனக்கு பரிந்துரை பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக அடுத்தது கதையோசையில் பண்ண நான் முயற்சிக்கிறேன். இந்த பதிவையும் கதையோசையையும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் மறுபடியும் என் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீபிகா அருணுடன் கதையோசை.